பாப்பு அண்ணா கவனிங்க, இந்த ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஏற்கனவே வந்து கன செவ்வகத்துக்கு கியூபாய்டுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது கண்ணா, அதுவும் கனசதுரம் வந்து ரொம்ப ஈஸி. அதுலயே வார்த்தை பாருங்க, கனசதுரம்னு வந்துருச்சு. இந்த அடிப்படை ஃபார்முலா முதல் தெரியணும். என்ன அடிப்படை ஃபார்முலா? சதுரத்தின் பரப்பளவு. என்னடி கண்ணு, சதுரத்தின் பரப்பு, ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர், ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர், ரைட்டுங்களா? என்ன அது? ஈக்குவலா இருக்கும் சைட்ஸ் இல்லையா? இது வந்து பிளேன் ஃபிகர். ஸ்கொயர் என்ன அது? பிளேன் ஃபிகர். சோ சைட் இன்டு சைட், புரியுதுங்களா? சதுரத்துல அனைத்து பக்கங்களும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். இதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இதுவும் ஒரு வீடியோல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் எப்படி இந்த ஏரியா வருதுன்னு. அதனால இதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர், நம்ம இப்போதைக்கு ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்? ஏ ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர். சதுரத்தின் பரப்பளவு என்னது? ஏ ஸ்கொயர். அதே மாதிரி பெரிமீட்டர், என்னடி கண்ணு, பெரிமீட்டர், பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயர் என்னன்னா ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ, தட் இஸ் 4a. என்னது? சுற்றளவுன்றது சுற்றி வரும் அளவு. புரியுதுங்களா? பெரிமீட்டர் அப்படின்னா என்ன பண்ணும்? யூ ஹாவ் டு ஆல் தி சைட்ஸ். ஹியர் ஹவ் மெனி சைட்ஸ் ஆர் தேர்? 4 சைட்ஸ் ஆர் தேர். சுற்றளவு அப்படின்னா என்ன பண்ணும்? அனைத்து பக்கங்களையும் கூட்ட வேண்டும், அனைத்து பக்கங்களையும் கூட்ட வேண்டும். இங்க எத்தனை பக்கம் இருக்குது? 4 பக்கம் இருக்குது. புரியுதா புரியலையா? அதனால 4a. இந்த ரெண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியா வந்துடும். கன சதுரம் அப்படின்றது என்னது? 6 சதுர பக்கங்களை கொண்ட ஒரு முப்பரிமாண உருவம். இட் இஸ் அ சாலிட் ஷேப். என்னது? லென்த், பிரெத், ஹைட். இங்க லென்த்தும் பிரெத்தும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். நீளம், அகலம், உயரம். நீளம், அகலம், உயரம். இந்த நீளமும் அகலமும் எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்குது. நீளம் ஈக்குவல் டு அகலம். அதே மாதிரி உயரம் எப்படி இருக்குது? இதுல ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன சொல்றோம்னா, பக்கம் பக்கம் பக்கம், இதுவும் பக்கம், இதுவும் பக்கம், இதுவும் பக்கம். லென்த் ஈக்குவல் டு பிரெத். இங்க ஹைட்டும் ஈக்குவலா தான் இருக்குது. ஏன்னா ஆல் தி சைட்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ். எல்லா பக்கமே என்னது? சதுரம். அதனால இது என்னன்னு நம்ம சொல்லிக்கலாம், சைடுன்னு சொல்லிடலாம். பொதுவா சைடு வித் மெஷர்மெண்ட் ஏ. புரியுதுங்களா? ஏ அளவு பக்க, ஏ என்ற பக்க அளவு கொண்ட கனசதுரம். புரியுதுங்களா? இந்த பக்க அளவு என்னது? ஏ. சைடு ஈக்குவல் டு ஏ. புரியுதுங்களா? ஏ யூனிட்ஸ், ஏ அலகுகள். புரியுதுங்களா? ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப நம்ம என்னன்னா, ஏற்கனவே சொன்னா போன வீடியோ தயவுசெய்து ரெஃபர் பண்ணி பாருங்க. கன அளவு எப்படின்னா என்னடா? கன அளவுனா சொல்லிருக்கேன், கொள்ளளவு, வால்யூம். ஒரு பொருளை ஊத்துறதோ அல்லது கொட்டுறதோ பண்ணும்போது முத போய் எங்க படியும்? அடிப்பக்க பரப்புல படியும். பேஸ் ஏரியாவை தான் அது கவர் பண்ணும். அப்ப என்ன சொல்லணும்னா, கன அளவு அப்படின்னாலே அடிப்பக்க பரப்பு. என்னடிக்கண்ண? அடிப்பக்க பரப்பு பெருக்கல் உயரம். இங்க அடிப்பக்க பரப்புனா அடிப்பக்கம் என்ன ஷேப்ல இருக்கு, என்ன வடிவத்துல இருக்குது? சதுர வடிவத்துல இருக்குது. புரியுதுங்களா? என்ன வடிவத்துல இருக்கு? சதுர வடிவத்துல இருக்குது. ஸ்கொயர் ஷேப்ல இருக்குது. அடிப்பக்க பரப்பு என்னன்னு பார்த்தோம். ஸ்கொயர் ஷேப்பு, சதுரத்தினுடைய பரப்பளவு ஏ ஸ்கொயர். உயரம் என்ன? ஏ. ஏன்னா எல்லாமே சமமா இருக்குதுன்னு சொன்னோம் சதுரன்றதுனால. அப்ப என்ன வரும்? ஏ கியூப் கன அளவுகள். ஏ ஸ்கொயர்ட் இன்டு ஏ ஈக்குவல் டு ஏ கியூப் கியூபிக் யூனிட்ஸ். என்னது? வால்யூம்.
volume of the cube equal to base area. என்ன அடிக்கனே? Base area into height. What is base area? It is nothing but a square. Because base is in the shape of square. What is height? A. So while you are multiplying a cube, how will you get a cube? அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்ட வேண்டும். அப்ப ரெண்டு கூட்டல் ஒன்னு போது ஏன் அடுக்கு மூணு, ஏன் அடுக்கு எம் பெருக்கல் ஏன் அடுக்கு என் ஈக்குவல் டு என்னது, ஏன் அடுக்கு எம் பிளஸ் என். இது படிச்சிருக்கீங்க தானே? அதான் அடிமானம். பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். எப்ப? மல்டிபிளிகேஷன்ல. சோ ஏ கியூப் கியூபிக் யூனிட்ஸ். புரியுதுங்களா? கன அலகுகள். அடுத்தது பாருங்க, வளைபரப்பு. புரியுதுங்களா? வளைபரப்புனா இந்த சைட்ல இருக்கிறது மட்டும்தான். சைட்ல எத்தனை சதுரங்கள் இருக்கும்? நாலு சதுரங்கள் இருக்கும். சைட்ல எத்தனை சதுரங்கள் இருக்கும்? நாலு சதுரங்கள். இங்க பாருங்க, வளைபரப்பு அப்படின்னா நல்லா கவனிங்க, இது எது மட்டும் வரும் பாருங்க, இந்த இடம் தான் வரும். இந்த பக்க பரப்பு அப்படின் போது இந்த சதுரங்கள் மட்டும்தான் வரும். ஒன்னு ரெண்டு மூணு நாலு. புரியுதுங்களா? அப்ப நாலு சதுரத்தினுடைய பரப்பு. எத்தனை சதுரத்தினுடைய பரப்பு? நாலு சதுரத்தினுடைய பரப்பு. இல்ல அப்படின்னாலும் ரெண்டு விதம், நாலு சதுரத்தினுடைய பரப்பு அப்படின் போது நல்லா கவனிங்க, வளைபரப்பு இல்லாட்டி என்ன சொல்லலாம், பக்க பரப்பு. நாலு சதுரத்தினுடைய பரப்ப நம்ம போட்டு கூட்டிக்கலாம். இது ரெண்டு விதமா செய்யலாம். இது ரொம்ப ஈஸி. ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். எத்தனை ஏ ஸ்கொயர்? நாலு ஏ ஸ்கொயர். இல்லாட்டி நான் சொல்லி கொடுத்தேன் என்னன்னு, இது நாலு சதுரத்தை பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன்? இப்படி பெயிண்ட் அடிச்சுட்டே வந்தா சுத்தி தானே போகணும். அப்ப நான் என்ன சொன்ன, அதுல அடிப்பக்கத்துல என்ன வடிவம் இருக்கோ அந்த வடிவத்தினுடைய சுற்றளவு, ரைட்டுங்களா? அடிப்பக்க சுற்றளவு பெருக்கல் உயரம். இப்ப இதுல அடிப்பக்கம் என்னவா இருக்குது? சதுரம் ஸ்கொயர். உயரம் என்ன? ஏ. புரியுதுங்களா? பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். புரியுதுங்களா? பேஸ் பெரிமீட்டர் இன்டு ஹைட் ஈக்குவல் டு என்னது, பேஸ் பெரிமீட்டர் ஃபோர் ஏ தானே, அப்ப ஃபோர் ஏ ஸ்கொயர். இந்த பவர்ஸ் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இந்த அடுக்குகளை என்ன பண்ணணும்? நம்ம கூட்டணும். ஏயின் அடுக்கு ரெண்டு. ஏன்னா அடிமானங்கள் பெருக்கல்ல, அடிமானங்கள் ஒரே மாதிரியா இருக்கும்போது அடுக்குகளை என்ன பண்ணணும்? கூட்டணும். யூ ஹாவ் டு ஆட் த பவர்ஸ். சரியாடா கண்ணா? சோ இது வந்து என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்லாட்டி லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. புரியுதுங்களா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. புரியுதுங்களா? அதனால இது என்னது, ஃபோர் ஏ ஸ்கொயர். அப்ப இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. அடுத்த மொத்த புறப்பரப்பு. அடுத்து என்ன அடிக்கணும்? மொத்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. மொத்தம் எத்தனை சதுரம் இருக்குது? ஆறு சதுரம் இருக்குது. இல்ல எத்தனை சதுரம் இருக்குது? ஆறு சதுரம் இருக்குது. பாருங்க, அதுக்குதான் இந்த படம் போட்டு காமிச்சேன். நாலா இது அஞ்சு இது ஆறு, இது கீழே இது மேலன்னு வரும், ரைட்டுங்களா? அப்ப மொத்த புறப்பரப்புனா எத்தனை சதுரம்? ஆறு சதுரம். அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் 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 ஏ ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? சிக்ஸ் ஏ ஸ்கொயர். அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஆனால் டக்கு ஞாபகம் வச்சுக்கலாம், இது கியூப் வந்து ரொம்ப ஈஸி, கனசதுரம் வந்து ரொம்ப ஈஸி, ரைட்டுங்களா? இல்லையா? நல்லா கவனிங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் டாப் ஏரியா பிளஸ் பாட்டம் ஏரியா. புரியுதுங்களா? இது எப்படி எழுதலாம்னா, வளைபரப்பு. புரியுதுங்களா? கூட்டல் மேல் பரப்பு கூட்டல் கீழ்பரப்பு. வளைபரப்பு என்ன நமக்கு? ஃபோர் ஏ ஸ்கொயர். மேல் பரப்பு என்னது? ஏ ஸ்கொயர். கீழ்பரப்பு என்னது? ஏ ஸ்கொயர். அப்ப சிக்ஸ் ஏ ஸ்கொயர். புரியுதுங்களா? என்னது? சிக்ஸ் ஏ ஸ்கொயர். ரைட்டா டி கண்ணு? அதனால இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கடினம் எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? இட் இஸ் வெரி ஈஸி டு ரிமெம்பர். பிகாஸ் இந்த ஏ ஸ்கொயர்டும் ஃபோர் ஏவும் தெரிஞ்சிருச்சுன்னா நீ கண்ணை மூடிட்டு எழுதிடலாம் எல்லா ஃபார்முலாவும். முதல் ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் என்ன? ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். அடுத்தது பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்ன? ஃபோர் ஏ. அடுத்தது என்ன சொல்லலாம்? வால்யூம் ஆஃப் ஏ கியூபாய்டு. சோ ஏ ஸ்கொயர் இன்டு ஏ கியூப். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாரி கியூபாய்டு வால்யூம் ஆஃப் ஏ கியூப் சாரிடா கண்ணா
வால்யூம் ஆஃப் ஏ கியூப், ஏ ஸ்கொயர்ட் இன்டூ ஏ ஈக்குவல் டு என்னது, ஏ கியூப். பவர்ஸ் என்ன பண்ணும், அடுக்குகளை கூட்டணும். அடுத்தது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூப், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா சைட்ல இருக்கிறது மட்டும்தான். அப்ப ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர், எத்தனை சதுரங்கள் இருக்குது, நாலு சதுரங்கள் இருக்குது, அப்ப நாலு ஏ ஸ்கொயர். புரியுதுங்களா? இல்ல அப்படின்னால நம்ம என்ன சொல்லலாம், நம்ம 4a into a. அடுத்தது என்னது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு, கனசதுரத்தினுடைய மொத்த புறப்பரப்பு. இது என்னது, கனசதுரத்தின் கன அளவு, இது கனசதுரத்தின் பக்க பரப்பு இல்லாட்டி வலைபரப்பு. இது என்னது, ஆறு சதுரம் இருக்கிறதுனால ஆறு ஏ ஸ்கொயர்ட். இல்ல அப்படின்னாலும் நாலு ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்ட் ஆறு ஏ ஸ்கொயர்ட். எப்படி வேணாலும் நீ ஞாபகம் வச்சுக்கொடிகள். புரியுதுங்களா? அதனால கனசதுரம் வந்து நீ மனசுல ஃபார்முலாவை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், ரொம்ப எளிமை. புரியுதுங்களா? சதுரத்தை வச்சுக்கோங்க, அந்த ரெண்டையும் மறந்துடாதீங்க, இந்த அடிப்படை பேஸ் ஃபார்முலா ரெண்டையும் மறக்காதீங்க. இது ரெண்டும் தெரிஞ்சுட்டா இது தூக்கத்துல எழுப்பியா எவ்வளவு வயசானாலும் உன்னால சொல்ல முடியும், எப்ப யார் கேட்டாலும் இந்த ஃபார்முலாவை உன்னால சொல்ல முடியும். சரியாடா கண்ணா? புரியுதாடா கண்ணா? கொஞ்சம் நீங்க இந்த வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கோங்க. கனசதுரம்னா கியூபு, வளைவரப்புனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கோங்க. அதுக்காக தான் நான் கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் வச்சேன். சரியா? ஏன்னா ஹயர் கிளாஸ் போகும்போது கொஞ்சம் சஃபர் ஆகும், தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. புரியுதா? தமிழ் மீடியத்துல படிக்கிறவங்க தமிழ்ல படி, ஆனா நம்ம வந்து இன்னொன்னு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது, அதனால அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா அடிக்கண்ண? புரியுதா அடிக்கண்ண? இது அதே தாண்டி கண்ணு, நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் தாண்டா கண்ணா இதுவும், நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். ஆனா எல்லாமே என்னது, ஒரே அளவு, அதனால ஏ இன்டு ஏ இன்டு ஏ தட் இஸ் ஏ கியூப், வேற ஒண்ணும் கிடையாது. லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட், அதே ஃபார்முலா தான் இதுலயும். ஆனா இங்க லென்த் பிரெத் ஹைட்ன்றது என்ன ஆயிடுது, ஏ ஏ ஏன்னு ஆயிடுது, அதனால ஏ கியூப்னு ஆயிடுது, அதனால ஒரே மாதிரி தான் இது.